தமிழக அரசியல் வட்டாரத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸோட டெல்லி பயணம் பற்றி தான். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக டெல்லி சென்றுள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்து பேசியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா சிறையிலிருந்து வெளிவந்த சசிகலா சட்டமன்ற தேர்தலுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதாலேயும் பாஜக தலைமை மூலம் சசிகலாவுக்கு அழுத்தம் தரப்பட்டதால தான் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக சசிகலா அறிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. தேர்தலுக்கு பிறகு தற்போது மீண்டும் அரசியல் களத்துல சசிகலா பரபரப்பை ஏற்படுத்திட்டு வராங்க. நாள்தோறும் ஆடியோக்களை வெளியிடுறதும் தற்போது முன்னணி தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளிக்கிறதும் இதனால எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய சகாக்களும் ரொம்ப அப்செட்ல இருப்பதா சொல்றாங்க. குறிப்பா சசிகலா குறித்து இதுவரை ஓபிஎஸ் வெளிப்படையா எந்த ஒரு கருத்தையும் ஆணித்தரமா சொல்லவில்லை. இந்நிலையில தான் சசிகலா பக்கம் ஓபிஎஸ் சென்று விடுவார்னு பரபரப்பா பேசப்பட்டாலும் சசிகலாவுடன் பேசி வரும் கட்சி பிரமுகர்களை அடுத்தடுத்து அதிரடியா இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் நீக்கிட்டு வராங்க. ஆனா எடப்பாடியை வீழ்த்த ஓபிஎஸ் தான் சரியான ஆயுதம்னு சசிகலாவும் சசிகலாவை வீழ்த்த ஓபிஎஸ் தான் சரியான ஆயுதம்னு எடப்பாடியும் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. சசிகலாவுடைய ஆட்டம் ஆரம்பித்துள்ள நிலையில தான் இபிஎஸ் அடங்கி போயிருப்பதாகவே அதிமுக வட்டாரத்துல பேசப்படுது. குறிப்பா அதிமுகவில் செய்யப்படும் நியமனங்கள்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு அதிக அளவில் இடம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கட்சியின் அனைத்து நிகழ்வுகளிலும் தற்போது ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தப்படுவதாகவும் தெரிகிறது. சசிகலா தொடர்ந்த வழக்க நீர்த்து போக செய்யும் வகையில தற்போதைக்கு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் அதிமுகவின் பொது செயலாளரா ஃபைலா விதிகளின் படி தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்தத பத்தி பிறகு யோசிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இதை உறுதிப்படுத்ததான் இருவரும் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து பேசியிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையம் இதற்கு முன்னாடி அதிமுக இரண்டாக பிரிந்த போது கூட மதுசூதனன் தலைமையிலான ஓபிஎஸ் அணிக்கு தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குனாங்க. அந்த அடிப்படையில தான் தற்போது ஓபிஎஸ் பொது செயலாளரா தேர்ந்தெடுத்து சசிகலாவுடைய கனவை தகர்த்து விடலான்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நம்புவதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க மேகதாது அணை விவகாரம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், நீட் தேர்வு ரத்து உள்ளிட்டவை குறித்து எதிர்கட்சி என்ற முறையில பிரதமரை சந்தித்து பேசியிருப்பதாக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டாலும் உண்மையாவே சசிகலா குறித்து தான் பேசியிருக்காங்கன்னு டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.